நமக்கு தெரியும் இஸ்ரேலை சுத்தி நாங்க அயன் டோம் வச்சிருக்கிறோம், அயன் டோமுக்கு அடுத்து இன்னொன்று வச்சிருக்கிறோம், அதுக்கடுத்து இன்னொரு ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறோம்னா, சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம், சிஸ்டத்துக்கு மேல சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவே சில ஏரோ சிஸ்டங்களை கொடுத்து உங்களை தான் டம்மிப்பா இதெல்லாம் வச்சுக்கலாம் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து ஏறியது. அது என்ன முக்கியமான சம்பவம்னு சொன்னா, 2028 கிலோமீட்டர்களை தாண்டி மீண்டும் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு 345வது நாளாக காசாவில் என்ன நடக்கிறது, காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருபூமியிலும் அதையொட்டிய சர்வதேச நிகழ்வுகளாகவும் என்னவெல்லாம் மாறியிருக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 345 நாட்கள் கிட்டத்தட்ட 11 மாதங்களை தாண்டி ஒரு வருடத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கால பகுதிகளிலே காசா முழுவதுமே பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களில் இதுவரைக்கும் 42,000 மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு 95,000 மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில் காசாவில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சத்தை தாண்ட வாய்ப்பு இருக்கிறது என்கிறது ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான ஆய்வு மையம். காரணம் என்னன்னா, இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கக்கூடியவர்கள், வெளியேற்ற முடியாமல் போனவர்கள் என்று பல பேரும் இந்த யுத்தம் முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் கணக்கில் கொள்ளப்படுவார்கள். அப்பொழுதுதான் உண்மையான எண்ணிக்கையை நாம் சரியாக துல்லியமாக அறிய முடியும் என்று ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களையும் நாம் அவதானிக்க முடிகிறது. இந்த நிலையில தான் தொடர்ந்து 345 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த தாக்குதல்களுக்கு காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் காசாவையும் பாலஸ்தீனத்தையும் மீட்பதற்காக தங்களுடைய நாட்டை தாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும், பாலஸ்தீனம் என்கிற பெருபூமியில் தான் இஸ்ரேல் என்கிற ஒரு நாடே ஸ்தாபிக்கப்பட்டது. இஸ்ரேலியர்கள் வந்தேறு குடிகளாக வந்து உண்மையான நிலத்தின் சொந்தக்காரர்களை வந்தேறு குடிகளை போன்று நடத்தி அவர்கள் மீதுதான் இந்த தாக்குதல்களை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் பாலஸ்தீனத்தினுடைய வரலாறு இத்தனை ஆண்டு காலங்கள் பெரும்பாலான மக்களுக்கு மத்தியிலே நிஜ வரலாறு போய் சேராத நிலையில் இந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாக இஸ்ரேல் தான் பாலஸ்தீனத்தை கைப்பற்றி இருக்கிறது, பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது, இஸ்ரேலியர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்பது துல்லியமாக போய் சேர்ந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பாலஸ்தீனத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், பல இழப்புகளை பாலஸ்தீன மக்கள் சந்தித்து வரக்கூடிய நேரத்தில், பாலஸ்தீன மக்களுக்காக லெபனானில் இருந்து லெபனானிய போராளிகள் குழு தொடர்ந்து உதவியாக தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை அவர்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய வடக்கு இஸ்ரேல் நார்த் இஸ்ரேலை அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் பல முறை நாம் பார்த்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஈராக்கில் இருந்து தாக்குதல்களை நடத்தக்கூடிய குழுவினர் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இஸ்ரேலுடைய ஹைஃபா துறைமுகத்தின் மீது அடிக்கடி தாக்குதல்களை நடத்தக்கூடிய செய்திகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். அதே போன்று சிரியாவிலே இருக்கக்கூடிய பாலஸ்தீன ஆதரவு குழுக்களும் இஸ்ரேல் மீது தாக்குதல்களை நடத்தி வந்தன. இந்த நிலையில தான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளும் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக செங்கடலையே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 400 மேற்பட்ட கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள், 100 மேற்பட்ட கப்பல்கள் மீது முழுமையான தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், ஒரு கப்பலை அவர்கள் கைப்பற்றி இதுவரைக்கும் வைத்துக் கொண்டும் இருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கப்பல்கள் இஸ்ரேலுக்கு சொந்தமான கப்பல்கள் என்று தினந்தோறும் அவர்கள் செங்கடலிலே தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். உலகத்தையே நாங்க தான் கையில் வச்சிருக்கிறோம், எங்க ராணுவத்தை மிஞ்சிய ராணுவம் இருக்கிறதா என்று வீராப்பு பேசிய அமெரிக்க பிரித்தானிய ராணுவங்களுடைய கடல் படைகளால் கூட ஹூதிகளுடைய இந்த தாக்குதல்களை தடுக்க முடியாமல் தொடர்ந்து திணறிக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம தினந்தோறும் செய்திகளாக பார்த்து வருகிற நேரத்தில் தான் செங்கடலில் தாக்குதல் நடத்தியதை தாண்டி 2028 கிலோமீட்டர்களை
தாண்டி சென்று இஸ்ரேலுக்குள்ளேயே இஸ்ரேலுடைய தலைநகரத்துக்குள்ளேயே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹூதிகள் என்கிற செய்திகள் தான் தற்போது ஹாட் டாபிக்காக மாறியிருக்கிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுப்பது, அதே போன்று இஸ்மாயில் ஹனியாவினுடைய மரணம், அதைத் தொடர்ந்து லெபனானுடைய படைப்பிரிவினுடைய தளபதியினுடைய மரணம் என்று இந்த தாக்குதல்களுடைய தொடர் வரிசையில் ஒரு சின்ன சோர்வு நிலை இருக்கிறதோ என்கிற காட்சிகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் திடீரென்று மீண்டும் ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறார்கள். வந்தது மட்டுமல்ல, இன்றைக்கு இஸ்ரேலையே ஆட்டி படைத்திருக்கிறார்கள் என்பதுதான் நிஜமாகவும் இருக்கிறது. அது எப்படி என்கிற செய்திகளை எல்லாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பதாக அடிப்படையாக காசாவில் இருக்கக்கூடிய சில முக்கியமான செய்திகளை பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து இஸ்ரேலால் மிக தேடப்படக்கூடிய நம்பர் ஒன் பர்சன், மோஸ்ட் வாண்டட் பர்சன் யார் என்று சொன்னா அவர்தான் யெகியா சின்வார். இவர்தான் அவர் ஆளை பார்த்தா ஒரு குள்ளமான மனிதராக இருக்கிறாரு, ஆளை பார்த்தா ஒரு இவரெல்லாம் ஒரு ஆளாங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒருவருடைய தோற்றமாக இருந்தாலும் இஸ்ரேல், அமெரிக்கா, பிரித்தானியா என்று அனைத்து வல்லாதிக்க நாடுகளும் சேர்ந்து ஒரு தனி மனிதனை தேடுகிறது என்றால் அது யெகியா சின்வார். யெகியா சின்வார் என்றாலே காசாவினுடைய சிங்கம் என்றுதான் அவருக்கு சொல்லுவார்கள். காரணம் என்னன்னா அவ்வளவு துல்லியமான அனைத்து ஆபரேஷன்களையும் திட்டமிடக்கூடியவராக யெகியா சின்வார் இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கத்தினுடைய வரலாற்றிலேயே முழுவதுமாக இஸ்ரேலை பற்றிய அக்குவேறு ஆணிவேறு தகவல்களை தெரிந்தவர், கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இஸ்ரேலுடைய சிறையில் இருந்தவர், ஹீப்ரு மொழியை தண்ணி போல படித்துக் கொண்டவர், ஹீப்ரு மொழியிலேயே சிறைக்குள் இருந்து கொண்டே இஸ்ரேலிய பத்திரிகைகளுக்கு பேட்டிகளை வழங்கியவர், இஸ்ரேலுடைய வரலாறு யூதர்களுடைய வரலாறு என்று அத்தனை வரலாறுகளையும் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவர் என்று பேசப்படக்கூடியவர் தான் யெகியா சின்வார். அது மட்டுமல்லாமல் நேரடியாக பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய மாபெரும் புரட்சியாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அஷேக் யாசின், மரணித்த யாசின் அவர்களுடைய நேரடி வார்ப்பு, நேரடி உருவாக்கம் என்றும் இவரை போற்றி புகழுகிற காட்சிகள் எல்லாம் காசாவுக்குள்ளும் பாலஸ்தீனத்திற்குள்ளும் இருக்கிறது. தற்போது இவர்தான் பாலஸ்தீன விடுதலை சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். இந்த மாதிரியான நேரத்தில் நாங்கள் உள்ள போவோம், அவங்களை அழிப்போம், எங்க ஆக்களை மீட்டு கொண்டு வருவோம். இதைத்தான் இன்னைக்கு 345 நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டு கேட்டு காதெல்லாம் வலிக்குது, அந்த அளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் உள்ள போய் ஒரு தலைமுடிய கூட புடுங்கலுங்கிற விஷயம் உலகத்துக்கே தெரியும். அவர்கள் சாதித்தது என்னன்னா அப்பாவி மக்களை கொன்றது மட்டும்தான். மிலிட்ரி ஓரில் டோட்டல் ஃபெயில் ஆகி இருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகள் உலகமே காரி துப்புகிற அளவுக்கு மாறி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு சில தமிழ் பேசுகிற யூடியூபர்ஸும் சில ஊடகங்களும் மாத்திரம் கூஜா தூக்கி இன்னைக்கு ஒரு விஷயத்துக்கு கூஜா தூக்குவாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம். அப்படி இருக்கிறத தவிர நெஜ நிலவரம் அவர்களுடைய தோல்விதான் என்பது அவர்களுக்கே திட்ட தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் சின்வாரை பிடிப்போம், எந்த அளவுக்கு பிடிப்போம்னு பார்த்தாங்கன்னா காசா முழுக்க நோட்டீஸ் போட்டாங்க. சின்வார் எங்கே இருக்கிறாருன்னு காட்டி தந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 1 மில்லியன் US டாலர் தருவோம். 1 மில்லியன் US டாலர் என்று சொன்னால் சாதாரண பணமா அது? என்ன நினச்சாங்கன்னா காசா மக்கள் வந்து சாதாரணமாக காட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு புரட்சியை போராடுவதை விட முக்கியமானது புரட்சியை பாதுகாப்பது. அந்த புரட்சியை பாதுகாக்கிற எண்ணமும் தூய்மையான கொள்கை கோட்பாடுகளையும் கொண்டவர்கள் பாலஸ்தீன காசா பெருமக்கள் பெருங்குடிகள் என்பது இந்த உலகமே தற்போது கண்டுகொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மையாக இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பேருதவியால் 24 லட்சம் மக்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்கை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரகசியத்தை அச்சியசலாக பாதுகாத்தது மட்டுமல்லாமல் இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன பெருமக்கள் ஒரே ஒரு பாலஸ்தீன சுதந்திர வீரனை கூட இந்த இடத்தில் இருக்கிறான் என்று காட்டிக் கொடுத்த வரலாற்றை எங்குமே பார்க்க முடியாது. அதுதான் காசா மக்களுடைய மன உறுதிக்கும் காசா மக்களுடைய சுதந்திர வேட்கைக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த நிலையில் நோட்டீஸ் போட்டு பார்த்தாங்க, அது செஞ்சு பார்த்தாங்க, இது செஞ்சு பார்த்தாங்க, எதுலையுமே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் யெகியா சின்வாரை பிடிப்பதற்காக அல்லது கொள்ளுவதற்காக, ஒன்றோ உயிரோடு பிடிக்க வேண்டும் அல்லது சுட்டுக் கொல்ல வேண்டும், இதற்காக நாங்கள் தனிப்படை பிரிவு ஒன்றையே உருவாக்கி இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு படையினுடைய தலைவனை பிடிப்பதற்காக தனியான ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்கின ஒரே இராணுவம் இஸ்ரேலிய இராணுவம் தான்.
இந்த எனக்கு தெரியுமா, சில நேரம் இருக்கலாம் எனக்கு தெரியலை, எனக்கு தெரிந்த இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அடிப்படையில் இந்த வார்கள் சம்பந்தமாக நான் பார்த்ததில் படித்ததில் இப்படி ஒரு தனி தலைவனை பிடிப்பதற்காக அவனுக்காகவே ஒரு ரெஜிமெண்ட்டை உருவாக்கி அவனுக்காகவே ஒரு படைப்பிரிவை உருவாக்கிய ஒரே முட்டாள் கூட்டம் இந்த கூட்டமாகத்தான் இருக்க முடியும். ஆனால் எப்படி தெரியுமா, நாங்கள் யார் தெரியுமா அப்படிமா, இங்கே அவங்க சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இங்கே கொஞ்சம் பேர் ஆடுவான் பாருங்களேன், அதைத்தான் நம்மளால் தாங்க முடியாமல் இருக்கும். இதுதான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு பல தாக்குதல்களை காசாவில் இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுனால திரும்ப களத்துக்கு லைனுக்கு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பாலஸ்தீனத்துக்குள்ள இருக்கக்கூடிய 300வது மேற்கு படை தலைமையகத்தின் மீது இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர ராணுவம் பாரிய ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு யாசின் 105 மூலமாக D9 வகை புல்டோசர்களை அளித்திருக்கிறார்கள். அதை அதில் காயப்பட்டவர்களை மீட்பதற்காக வந்த இராணுவத்தினுடைய கேரியர் ஒன்றை மொத்தமாக அளித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20-25 பேரை கொண்டு வரக்கூடிய ஒரு இராணுவ வாகனம் அது. அந்த வாகனத்தில் வந்தவங்க அத்தனை பேரையுமே மொத்தமாக நாங்கள் அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் ரஃபாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இபாதுர் ரஹ்மான் என்கிற பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய நிறைய பேரை நாங்கள் கொன்று குவித்திருக்கிறோம், பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கம் வெளியிட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படி பலவிதமான தாக்குதல்களை இன்றைக்கு முதல் கட்டமாக கிட்டத்தட்ட 14 நாட்களுக்கு பிறகு இப்படியான ஒரு தாக்குதல்களை பாலஸ்தீன சுதந்திர விடுதலை இயக்கங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான சம்பவம் நடந்தேறியது. அது என்ன முக்கியமான சம்பவம் சொன்னா, 2028 கிலோமீட்டர்களை தாண்டி மீண்டும் இஸ்ரேலுக்குள் தாக்குதல் நடத்தியது ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த அதாவது நியூ வெர்ஷன் ஹைப்பர்சோனிக் பேலஸ்டிக் ஏவுகணை என்று சொல்கிறாங்க இதை. இது இதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்னங்கிறத பற்றி எனக்கு தெரியலை. ஆனால் பேலிஸ்டிக் ஏவுகணைகள் பொதுவாக கப்பல்களை தாக்குவதற்காக பயன்படுத்தப்படும். அந்த பேலிஸ்டிக் ஏவுகணைகளில் இது வந்து நியூ வெர்ஷன் என்று சொல்கிறாங்க, புதிய பதிப்பு என்று சொல்கிறாங்க. இந்த புதிய பதிப்பின் மூலமாகத்தான் இன்றைக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2028 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று அந்த தாக்குதல் நடத்துகிற அந்த காட்சியை தான் அவங்க இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த அதாவது இஸ்ரேல் மீது அவர்கள் தாக்குதல் நடத்துகிற வீடியோ காட்சியையே வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் இன்றைக்கு இஸ்ரேல் மீது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களை மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், காசாவினுடைய இனப்படுகொலைக்கு எதிராகத்தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக எதிர்வரும் நாட்களில் பாரிய தாக்குதல்களை நீங்கள் எதிர்பாருங்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், நமக்கு தெரியும் இஸ்ரேலை சுற்றி நாங்கள் அயன்டோம் வச்சிருக்கிறோம், அயன்டோமுக்கு அடுத்து இன்னொன்று வச்சிருக்கிறோம், அதுக்கடுத்து இன்னொரு ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறோம்லாம், சிஸ்டத்துக்கு மேலே சிஸ்டம், சிஸ்டத்துக்கு மேலே சிஸ்டம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கு மேலே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிறகு அமெரிக்காவே சில ஏரோ சிஸ்டங்களை கொடுத்து உங்களை தான் டம்மிப்பா இதெல்லாம் வச்சுக்கலாம் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாம் இஸ்ரேலை பாதுகாப்பதை விட அதிகமாக இஸ்ரேலுடைய தலைநகர் டெல்லவிவை பாதுகாத்து கொண்டிருந்தது என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும்போது இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் டெல்லவிவுக்குள்ள புகுந்து இந்த அட்டாக் நடத்தப்பட்டிருக்கிறது. 2028 கிலோமீட்டரை தாண்டி சென்றுதான் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த பேலிஸ்டிக் ஏவுகணை யமன்ல இருந்து கிளம்பி சென்று இஸ்ரேலை தாக்குவதற்கு வெறும் 11.5 நிமிடங்கள் மாத்திரம்தான் எடுத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பொதுவாக பேலிஸ்டிக் ஏவுகணை இது ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ணும்போது அவங்க வெறும் 7 நிமிடங்களில் தான் அந்த பேலிஸ்டிக் ஏவுகணை வந்து தாக்குதல் நடத்தி இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் இந்த ஏவுகணை 2028 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது. வெறும் 11.5 நிமிடங்களுக்குள்ளாக இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஏவுகணை பெரும்பாலும் நட்டு வான்லேயே துண்டு துண்டாகி இருக்கலாம் என்று இன்றைக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் சொல்லியிருக்கிறது. இதை பிடிச்சிக்கிடுவாங்க கொஞ்சம் பேர், இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இவங்க அனுப்பினா இங்கே நட்டு வான்லேயே அப்படி அப்படி வானத்திலேயே துண்டு துண்டாக போயிடுச்சான் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறத அப்படியே எடுத்து கக்குவாங்க. நடு வானத்தில் துண்டு துண்டாக போயிருந்தால் இந்த நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்கள் எப்படி நடைபெற்றது என்கிற கேள்வி வருமா இல்லையா? இந்த நடந்திருக்கக்கூடிய இந்த அழிவு வந்து எப்படி நடந்தது,
இது இஸ்ரேலுடைய ஒரு மாபெரும் ஃபேக்டரி, எரிந்து சாம்பலாக கூடிய காட்சி, பல இடங்கள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை பற்றி எரியக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது. இஸ்ரேலுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சியாக இருக்கலாம், வைநெட்டாக இருக்கலாம், பல ஊடகங்களும் இன்றைக்கு இந்த செய்திகளை வெளியாக்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய பகுதிகளில் தாக்குதலுக்குள்ளான பகுதியாக காட்டப்படுகிற ஒரு பகுதி. அது மட்டுமல்லாமல் இன்னும் சில புகைப்படங்களும் இருக்கு, அதை நாம் காட்ட முடியும். இஸ்ரேலுக்குள்ளேயே புகுந்து இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வானத்திலேயே உடைஞ்சு செதறி இருந்தா அது எப்படி அட்டாக் நடக்காமல் இருக்கும்? அது என்னன்னா, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த பேலஸ்டிக் ஏவுகணை ஏவப்படுகிற போது அதில் நிறைய ஏவுகணை வருதுன்னு சொல்லி அதை இடைமறிக்கிறதுக்காக நாங்கள் சில ஏவுகணைகளை அனுப்பினோம். அந்த ஏவுகணைகளில் பின்பகுதி கலண்டு விழுந்திருக்குது. அது சில அவர்களுடைய இந்த ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி பகுதிகளில் விழுந்திருக்குது. அது எமனால் அடித்ததுனால வந்த ஆபத்தில் அவங்களோட அயன்டோம்லேருந்தே ரிட்டர்ன் வந்து விழுந்தது. அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வேணும்னா வானத்தில் ரெண்டாக உடஞ்சி செதறிக்கலாம். இது உடஞ்சி செதறலை, உள்ள புகுந்து நல்லா வச்சு வேலை பார்த்திருக்குதுங்கிறது இன்றைக்கு அவர்களுடைய வீடியோக்கள்லேயே தெரிய வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். குறிப்பாக 9 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அவர்களுடைய ஹயோம் நியூஸ் ஏஜென்சி, இஸ்ரேலி டைம்ஸ், வைநெட் அத்தனையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். அப்போ 9 பேரும் வானத்தில் கடந்தாங்க. வானத்தில் வெடிச்சு செதறிச்சுன்னா அது எப்படிதான் வானத்தில் வெடிச்சு சேர்ந்தப்பறம் 9 பேர் இங்கே பாதிக்கப்பட்டாங்க? கேள்வி நியாயமா இல்லையா? அப்போ என்னன்னா பாதிக்கப்பட்டும் இருக்கிறாங்களாம், ஆனால் வானத்திலேயே உடஞ்சி செதறிச்சான். கேட்குறவன் கேனையனானதா கிணத்துக்குள்ளே சுறாமீன் இருக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குரூப் தான் இவங்க. அந்த மாதிரி ஒரு கதையை இன்றைக்கு அழகாக கட்டமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் என்ன கவனிக்கணும்னு கேட்டால், இந்த ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் 2028 கிலோமீட்டர்களை தாண்டி சென்று இன்றைக்கு இஸ்ரேலை தாக்கி இருக்கிறது. அது ஓகே. பட் என்னன்னா, இது எப்படி பயணித்தது என்பதை பொறுத்தவரையில் யமன்ல இருந்து சவுதி பார்டரை தாண்டி தான் இவர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்திருக்கிறது இவர்களுடைய ஏவுகணை. அப்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, சவுதியினுடைய ஏரோ சிஸ்டங்கள், சவுதியினுடைய வான்வழி சிஸ்டங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. அதாவது இப்படி ஒன்று வருகிறது என்று கூட அவங்களுக்கு ஒரு அலர்ட் கூட கொடுக்க முடியாமல் இருந்திருக்குது என்பது மிக முக்கியமானது. அதனால்தான் யமனிகளுடைய ஊடக பேச்சாளர் யஹியா சாரி என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நியூ ஜெனரேஷன் பாலிஸ்டிக் ஏவுகணையை பொறுத்தவரையில் இது இஸ்ரேலுடைய ஏரோ சிஸ்டங்களால், இஸ்ரேலுடைய இந்த வான் பாதுகாப்பு அயன்டோம் சிஸ்டங்களால கண்டறிய முடியாதது. அது மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளுடைய எந்த ஒரு சிஸ்டங்களாலையும் இப்படி ஒரு ஏவுகணை வருகிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு மறைந்து வந்து தாக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தில் தான் இது தயாரிக்கப்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனால் எம்என் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஏவுகணைகளை அவர்களே தயாரித்திருக்கிறார்கள். இது தொழில்நுட்பத்தை ரஷ்யாவில் இருந்து ஈரான் வழியாக இவங்க எடுத்திருக்கிறாங்கிறது மாற்றுக்கருத்தில், ஆனால் இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்துவதற்குரிய தயாரிப்புகளை அவர்களே தான் செய்தார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த தாக்குதல்களை சவுதியினுடைய எல்லையை தாண்டி சென்று தாக்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு அரபு நாடுகளாலையும் இதை கண்டறிய முடியாமல் போயிருக்கிறது. கண்டுபிடிச்சிருந்தாண்டா உடனே அறிவிச்சு விட்டுருப்பான், இந்தா வந்துகிட்டு இருக்கிறா கவனமாயிரின். ஏன்னா காசாவில் சாகுறாக்களை விட இஸ்ரேல் எவனையும் சித்திரக்கூடாதுன்னு நம்ம மக்கள் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதுக்காக அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் அறிவிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்னன்னா, கண்டுபிடிக்க முடியலை என்பதையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். குறிப்பாக கிட்டத்தட்ட 20 இடங்களை குறிவைத்து, இஸ்ரேலுடைய 20 இடங்களை குறிவைத்து இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. எத்தனை ஏவுகணைகள் ஏவினார்கள் என்கிற பட்டியல் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் 20 இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். 20 இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருந்தால் பெரும்பாலும் 20 ஏவுகணைகளாவது அவர்கள் ஏவி இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா 20 இலக்கு என்று தனித்தனி இலக்கு தானே. அதனால் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ஊடகம் இன்றைக்கு சேனல் 20 வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஏவி ஏவுகணைகளில் ஒரு ஏவுகணை இஸ்ரேலுடைய மிக பிரபலமான, மிக பிரம்மாண்டமான விமான நிலையமாக இருக்கக்கூடிய பென்குரியன் விமான நிலையத்திற்கு 6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் போய் விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக யஹியா சார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் 6 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்து அடிச்சவங்களுக்கு உங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்து அடிக்கிறது பெரிய விஷயமே இல்லை, வார்னிங் தான் கொடுத்துருக்குறோம்ங்கிறாங்க. அதையும் தெளிவாக இன்றைக்கு சொல்லியிருக்கிற. அதே நேரத்தில் ஹூதிகளுக்கு நாங்கள் வலுவான பதிலடியை கொடுப்போம் என்று நெத்தனியாக சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக கொடுப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்றெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு தெரியும், கடந்த ஜூலை மாதத்தில் ஒரு ட்ரோன் ஒன்று இதே மாதிரி என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, ஹூதிகள் இஸ்ரேலுக்குள்ளே அனுப்பியிருந்தாங்க. அந்த அதுவும் டெல்அவிவ்லேயே அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரோனையும் இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாமல் போனது. அதற்கு பதிலடியாகத்தான் ஹுதைதா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய யமனுடைய மிக
மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான பெட்ரோலிய சேமிப்பு கிடங்குகள் மீது இஸ்ரேலுடைய 28 F-35 விமானங்கள் நேரடியாக சென்று தாக்குதல் நடத்திவிட்டு திரும்பி இருந்தன. 2,000 கிலோமீட்டர்கள் பறந்து போய் சவுதி அரேபியாவினுடைய வானிலையை பயன்படுத்தி தான் அவங்க உள்ளே போனாங்க. உள்ளே புகுந்து என்ன செஞ்சாங்கன்னா தாக்குதல் நடத்திவிட்டு வந்திருந்தார்கள். எனவே இந்த தாக்குதலுக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் பதிலடி கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் யமனிகள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் பதிலடி தருவீங்கன்றதும் எங்களுக்கு தெரியாமல் இல்லை, நீங்கள் தரணுங்கிறது தான் எங்களுக்கும் தேவை, அதுக்காகத்தான் நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு ரிப்பீட் தர்றதுக்கு. இப்போ என்னன்னா ஒரு முடி, அதாவது ஈரான் தாக்குதல் நடத்தாது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. ஈரான் தாக்குதல் நடத்தினா தானே பிரச்சனை, நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம் பார்த்துக்கடான்னு சொல்லித்தான் இவர்களும் அதே போன்று லெபனானில் இருக்கக்கூடிய குழுவினரும் களத்திற்கு இறங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு பிறகு மக்களுக்கு மத்தியில் ஹூதிகளுடைய தலைவர் உரையாற்றுகிறார். எவ்வளவு கூட்டத்துக்கு மத்தியில் உரையாற்றுகிறார் இந்த ஆளுங்கிறத பார்க்க முடியும். இங்கே அதாவது மண் மாதிரி மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். அவ்வளவு செல்வாக்கு காசாவுக்கு ஆதரவாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மற்ற விழாக்களையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வரவேற்கிறோம். எங்களுக்கு தோளுக்கு தோல் நீங்கள் நிற்கிறீர்கள், எங்களோடு நிற்கிறீர்கள் யமனுடைய சகோதரர்கள் என்று சொல்லி இன்றைக்கு யமனுக்கு ஆதரவாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அபு உபைதா. அபு உபைதாவுடைய பாராட்டு மலை பொழியப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு யமன் மீது அவ்வளவு ஒரு துல்லியமான தாக்குதல்களை 2,028 கிலோமீட்டர் தாண்டி அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால். அதே நேரத்தில் லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்தக்கூடிய குழுவினர் இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேலுடைய 188th படைப்பிரிவின் மீது கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்பான வீடியோக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற ஆர்டிலரி தாக்குதல்கள் நடத்துகிற அதே நேரம் இன்றைக்கு பாரிய ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த தாக்குதல்கள் நடத்தப்படுகிற காட்சிகள் வெளியாகி இருக்கு. இந்த காட்சிகளை முழுமையாக நமக்கு காட்ட முடியாது, ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ற காரணத்தினால. நீங்க இந்த வீடியோக்களை அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் போய் பார்த்துக் கொள்ள முடியும். அது மட்டுமல்லாமல் 12th நடவடிக்கையாக இன்றைய தினம் அல் ஆலம் என்கிற அவருடைய விமான ஓடுபாதை, இஸ்ரேலிய விமான ஓடுபாதையின் மீது பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். அந்த விமான ஓடுபாதையை அழித்திருக்கிறார்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இன்றைக்கு காலையிலேயே அப்பர்களில் மீது ஏவப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமும் உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரம் கோலான் குன்றுகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராவியா படைத்தளம் மீது கத்தியுக்ஷா வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். மாட்லா என்கிற ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு ட்ரோன் அட்டாக்கையும் நடத்தியிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு ட்ரோன் அட்டாக் ஒன்று அல் மலிக்கியா என்கிற ராணுவ தளத்தின் மீதும் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் லெபனானுடைய தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக வெளியேறுங்கள் என்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறது இஸ்ரேல். இன்றைக்கு ட்ரோன் மூலமாக நிறைய நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, நாங்கள் அந்த இடத்துக்கு அட்டாக் பண்ண போகிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலும் திரும்பவும் இவங்க என்ன பண்ணலாம்னா லெபனான் மீதும் பாரிய தாக்குதல்களை நடத்தலாம். அதே நேரத்தில் அவர்களுடைய பாரிய ஒரு தாக்குதல் கண்டிப்பாக யமன் மீதும் இருக்கும். யமனும் லெபனானும் அதற்கு என்ன பதிலடியை எப்படி கொடுக்க போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படியான நேரத்தில் தான் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அது என்ன முக்கியமான செய்தினா, கிட்டத்தட்ட 40,000 பேர் பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினுடைய தலைமை படையணியில் இருப்பதாக நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதனுடைய துணை படையணியில் அதைவிட குறைவான ஆட்கள் தான் இருந்திருக்கலாம் என்கிற எண்ணிக்கையெல்லாம் இருக்கு. துல்லியமான எண்ணிக்கைகள் எங்கும் கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு சிறிய இராணுவத்தை அளிப்பதற்காக இஸ்ரேல் 300,000 படைப்பிரிவுகள், அதாவது அவர்களுடைய அந்த பயிற்சியிலிருந்து விடுவித்து இருந்த அவர்களுடைய படைப்பிரிவு கிட்டத்தட்ட 300,000 பேரை களமிறக்கினார்கள். அது இல்லாமல் இராணுவத்தில் இருந்த 10,000 இராணுவம் கிட்டத்தட்ட களத்திற்கு வந்ததாக சொல்லப்பட்டது. இப்படி லட்சக்கணக்கான ஆட்களை எல்லாம் உள்ள போட்டு நாங்கள் யுத்தம் பண்ண போறோம், உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதத்தையும் போட்டு தாக்குதல் நடத்தியும் இன்னும் பாலஸ்தீனத்தினுடைய தாக்குதல்கள் முடிவுக்கு வராத நேரத்தில் யுத்தம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்கிற நிலை தற்போது ஆகியிருக்கிறேன். எல்லாம் பயந்து பயந்து ஓடுறாங்க, எல்லா நாடுகளையும் போய் போய் குமிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு தப்பி போயிட்டாங்க இராணுவத்தில் இருந்த பல பேர். நீ யுத்தம் முடிஞ்சுன்னு சொல்லுவாப்பா அப்போ நான் வந்து சேர்றேன் அப்படின்ட்டாங்க. அந்தளவுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அவர்களுடைய ஹேரட்ஸ் பத்திரிகை ஒரு துல்லியமான செய்தியை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அது என்ன துல்லியமான செய்தி என்று சொன்னால், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பல பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேலில் குடியுரிமைக்கு விண்ணப்பம்
விண்ணப்பித்திருந்தார்கள். இஸ்ரேல் எங்களுக்கு பிரஜா உரிமை தாங்க அப்படின்னு சொல்லி சிட்டிசன்ஷிப்புக்கு விண்ணப்பிச்சிருந்தாங்க. இப்படி விண்ணப்பித்தவர்கள் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் என்று சொல்லப்படுகிற நேரத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்கிறான் சொன்னால், எங்களுக்கு இராணுவத்துக்கு ஆள் இல்லை, உனக்கு நாங்கள் குடியுரிமை தர்றதுக்கு ஒரு நிபந்தனை இருக்குது, அதை நீ பூர்த்தி பண்ணால் உனக்கு நாங்கள் குடியுரிமை தந்துடுவோம். என்ன நிபந்தனைன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவை சேர்ந்த இஸ்ரேலில் இரட்டை பிரஜா உரிமை கேட்டிருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தில் சேர வேண்டும், இராணுவத்தில் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு நீங்கள் காசாவுக்கு எதிராக யுத்தம் பண்ணினீங்கன்னு சொன்னால் எந்த நிபந்தனையும் கிடையாது, உங்களுக்கு இஸ்ரேலில் சிட்டிசன்ஷிப் தந்துடுவோம். இந்த பொழப்புக்கு வேறு எதையாவது செய்யலாமா இல்லையா? இப்படி கொடுத்துருக்கிறாங்க. ஆப்பிரிக்காவை சேர்ந்த பல பேர் வந்து தற்போது இஸ்ரேலுக்காக காசாவில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு இழிவான செய்தியும் வெளியாக இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பாலஸ்தீனத்தை அழிக்க நினைத்தவர்கள் தாங்களே அழிந்து கொண்டிருக்கிறார்கள். பாலஸ்தீன விடுதலை இயக்கம், பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் வெற்றிக்கு மேல் வெற்றியை சுவீகரித்துக் கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இல்லாதொழிக்கப்பட்டு அவர்களுடைய பயங்கரவாதமும் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதி மேலும் திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனை ஆசை அவாவாக இருக்கிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள். அந்த மக்களுக்காக குனூத்துன் நாசிலாவை அவர்களுக்கு ஆதரவாக ஓதுகிற அதே நேரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அவர்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கும் எதிராக தவறாமல் குனூத்துன் நாசிலாவை ஓதுகிற அதே நேரம் ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்புவோமாக. பயங்கரவாதம் ஒழியட்டும், தீவிரவாதம் இல்லாத ஒழியட்டும், இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட்டு உலகம் முழுவதும் அமைதி திரும்பட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாகர் தவானால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.